ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் குறித்து தாங்க பார்க்க போகிறோம். சொல்ல முடியாத துயரத்திற்கு கூட மருந்துண்டு இவ்வுலகில், ஆனால் தீராத ஆசைக்கு மருந்தே இல்லை. துன்பத்தை தவிர்க்க இன்பத்தை கூட தியாகம் செய்யலாம். நமது எண்ணம் செயல் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது ஆசையே. நிலாவை காட்டி சோறூட்டிய போதே தத்துவம் சொல்லிவிட்டால் அம்மா, எட்டாதே எண்ணி ஏங்காதே, கையில் இருப்பதை சாப்பிடு என்று. உறவுன்னு சொல்லிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம மனதையும் உணர்வையும் புரிந்து கொள்ள நமக்காக ஒருத்தராவது இருக்கணும். அப்போத்தான் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் 10 ஆண்கள் சரியாக இருந்தும் ஒரு பெண் சரியில்லை என்றால் மொத்த குடும்பமும் வீணாகிவிடும். ஒரு குடும்பத்தில் 10 ஆண்கள் சரியில்லாமல் இருந்தும் ஒரு பெண் சரியாக இருந்தால் அக்குடும்பத்தின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் எதுவும் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. உண்மை இல்லாத இதயத்தில் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட உண்மையான இதயத்தில் ஒரு நொடி வளர்ந்துவிட்டு போ. மரணம் கூட உன்னிடம் தோற்றுவிட்டு போகும். கஷ்டத்தில் சிரித்தேன், கஷ்டம் குறையவில்லை. கவலையில் சிரித்தேன், கவலை குறையவும் இல்லை. அழுகையில் சிரித்தேன், அழுகை குறையவில்லை. ஏமாற்றத்தில் சிரித்தேன், ஏமாற்றமும் குறையவில்லை. இன்றும் சிரிக்கிறேன், சிரித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் என் கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இதெல்லாம் குறையும் என்ற நம்பிக்கையில். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய வகையில் வாழ்ந்துவிட்டால் போதும். கனவுகளே வெறும் கற்பனைகளாக்கும், நிகழ்கால நிஜங்களே வாழ்வின் யதார்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.